இந்தாங்க இந்த துணியை பிடிச்சி அப்படியே கொட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க வீடியோவை. அது முடிஞ்சா விருப்பம் இருந்தா உடனே ஷேர் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. பிடிச்சா ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து பவர் வரும். என்ன பவர் வரும்? அப்போதான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத பவர் வரும். பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்கா? இங்கே விளையாண்டுருக்கா, செல்லு பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், நாளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கிளறி கொடுத்துட்டு நாளைக்கு என்ன சாதமா, எப்படி என்ன சாதம், என்ன தொட்டுக்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வெளியில நீங்க கமெண்ட் பண்றதுதான் கொடுக்குறோம். நிறைய பேர் சாதத்துக்கு நேற்று கூட நிஷா கேட்டிருந்தா, என்னமோ கேட்டிருந்தா, நேற்றுதான் என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கருவேப்பிலை சாதத்துக்கு என்ன தொட்டுக்க கொடுக்கலாம், பீட்ரூட் சாதத்துக்கு என்ன தொட்டுக்க கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ இதுன்னு சொல்லியிருந்தீங்க. உட்காந்துக்கோங்க, உட்காந்துக்கோங்க. எனக்கு செல்வா வந்து செல்வாதான் பீட்ரூட்லாம் சீவி தந்தாரு. ரெண்டு வீடியோவா மேக் பண்ணுங்க, ஒன்னு வந்து சமைக்கிறத போடுங்க, இன்னொன்னு வந்து குடுக்கறத போடுங்க அப்படின்னு. பாப்பா கால் எங்கிட்டு நீட்டா, ஒவ்வொரு பொருளும் சொல்லி போடணும், லேட் ஆகும். நான் வந்து கொண்டு போய் அவங்களுக்கு அதனாலதான் எடுக்க முடியல, இல்லைன்னா சீக்கிரம் வந்து எடுத்துடலாம். எதனால எடுக்க முடியல அப்படின்னா வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம சொல்லி காமிச்சு அதை செஞ்சு அப்புறம் இறக்கி வச்சு அடுத்த லேட் ஆயிடும். நான் பாட்டுக்கு ரெண்டு அடுப்புல வச்சுப்பேன், ஒன்று வந்து அதை செஞ்சு இன்னொன்று வந்து இதை செஞ்சேன். நான் ரெண்டுமே டக் டக்குன்னு செஞ்சனால எனக்கு ஈஸியாக இருக்கு. இதே நான் வீடியோ பண்ணுறதா இருந்தால் எல்லா பொருளும் எடுத்து வச்சு அதை காமிச்சு சொல்லி லேட் ஆயிடும். அதனால தான் வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்குல்ல. இங்க பாருங்க, எங்க பாப்பா குங்குமம் டப்பா வச்சிருக்கா. சரி இருங்க, நானும் கிளறேன். நீட்டா கிளறி கொடுத்தாச்சு சாதம். எப்படி இருக்கு பாருங்க, நல்ல கிளறியாச்சு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வாழைக்காய் வறுவலும் சூப்பர். நீங்க வாழை இலைன்னா அது கட்டுறது ரொம்ப சிரமங்க. வாழை கிழிஞ்சு போயிருது, நம்ம சாப்பாடு கட்டையில கிழிஞ்சு வாழைச்சுன்னா சாதம் வந்து இதாயிடும், கொட்டிடும் பயில. வாழை இலைய வாட்டணும், அடுப்புல வாட்டணும், கரெக்டா கிழிக்கணும், அது ரொம்ப சிரமமா இருக்கும். பாப்பா நம்ம அந்த பாக்கு மட்டை தட்டு அந்த இது ஒண்ணு இருக்கும் டப்பா மாதிரி, அதுல வேணா கொடுக்கறது முயற்சி பண்ணுவோம். பாப்பா நீ போறியா, அம்மாவோட இருக்கியா? அம்மாவோட பொறியா இருக்கியம்மா?
இருக்கியா அம்மாவோட போயேன். அதான் அவங்க அம்மா இப்ப தூங்க வச்சிருவோம் நிஷா. இப்ப நிஷா தூங்க வச்சுட்டு போயிருவா, உட்காந்து ஆடிக்கிட்டு கிடக்கணும். அப்படியே தொட்டிய சொல்லுவாரு போயிட்டு வரவாருக்கு பாத்துக்க முடியாது சொல்லுவாரு. அதனால உனக்கு தூங்க வச்சுட்டு போயிரு நிஷா. அதனால அவளுக்கு தூங்க வச்சுட்டு போயிட்டு வரும். ஆமா வெயில்ல நானே போயிட்டு வர்றது இதா இருக்கும். அதுல அவளையும் போட்டுட்டு இழுத்துட்டு போக கூடாது இல்லையா, அதனாலதான். வேற எதுவும் இல்ல. ஏழாவது நாள் நாளைக்கு மேக்ஸிமம் வந்து என்ன சாப்பாடு நிஷா வரும்? ரசம். ரசம் சாதம் செய்வோம் பாப்போம். ரசம் தானிஷ் வந்துருவான். ஆமா நீங்க இல்ல அவங்களை கேட்டேன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். நீங்க வச்சிருக்கீங்களா? நான் ஒரு அக்கா நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்கள் வீடியோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் ரிப்ளை. என்ன பாப்பா போதும் லப்பர் போதும் நீ லப்பர் போதும் சரிங்களா போதும் போதும் இருக்குது பிள்ளை. வாழைக்காய் பொரியல் வாயு வயசானவங்களுக்கு, அதனால இதெல்லாம் வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாயு. என்னம்மா செல்ல ஆப்பாயிடுச்சா? செல்ல ஆப்பாவட்டும் பரவாயில்ல, செல்ல ஆப்பானா நம்ம நம்ம சாப்பாடை கட்டுவோம். சரி நான் போய்க்கிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் மூடி வைங்க. வேணாம் வேணாம் வேணாம், நீ உட்காந்து உட்காந்து போக கூடாது. பேய் வருவாங்க அப்பா செல்ல பேய் படம் பார்க்குறியா? நான் பாரு ஒட்டிக்கிட்டு நினைச்சேன் பாப்பா போடுங்க போடுங்க பாப்பா போடுங்க சீக்கிரம் போடுங்க பண்ணுங்க. இது பிளாஸ்டிக் வரும்போது துணி பை வாங்கி போட சொன்னாங்க. துணி பைக்கு நம்ம எங்கெங்க போகிறது? ஆமாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க துணி பை போடுங்க. என்ன சரி பாப்பா ரெடியா? நீ அம்மாவோட போயிட்டு வரியா? இருக்கியா? ஆ இருக்கியா சொல்லுடா. ஓகே
எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, நாளைக்கு வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.